Hi friends, welcome to Inspire from Universe. இது ஒரு travel and educational channel. இந்த வீடியோல மனிதர்களை கொண்டு செல்லும் விண்கலன்களை பற்றி சில முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோங்க. விண்கலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாமெல்லாம் பயணம் செய்யும் ஒரு வணிக விமானம் எவ்வளவு உயரம் பறக்க முடியும்னு தெரியுங்களா? இப்போதைக்கு லேட்டஸ்ட் விமானமான டபுள் டெக்கர் ஏர்பஸ் A380 சூப்பர் ஜம்போ குவாட்ஜெட் நம்ம பூமியில் இருந்து 13 கிலோமீட்டர் அல்லது 43,000 அடி உயரத்தில் பறக்க முடியுங்க. இப்போதைக்கு இதுதான் அதிகபட்ச உயரம் பறக்கக்கூடிய விமானங்க. அடுத்து கார்பன் கோடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம உலகத்துக்கு மேலே வானம் அவ்வளவுதான் நமக்கு தெரியும் இல்லையா? நீங்க யோசிச்சிருக்கீங்களா, எது வரைக்கும் நம்ம பூமியோட வானம், எது விண்வெளி அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த எல்லையை குறிக்கும் பெயர் தாங்க இந்த காமன் லைன். இது பூமியின் சராசரி கடல் மட்டத்துல இருந்து 100 கிலோமீட்டர் உயரத்துல இருக்குங்க. இந்த கோட்டில் இருந்துதான் விண்வெளியா கணக்கிடுறாங்க. இதை சில நாடுகள் ஏற்றுக்கொள்வதில் சர்ச்சைகளும் இருக்கு. உங்களுக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கும் காஸ்மோநாட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியுமா? அமெரிக்கா, கனடா, யூரோப் மற்றும் ஜப்பான் நாட்டில் இருந்து விண்வெளிக்கு செல்லும் விஞ்ஞானிகளை ஆஸ்ட்ரோநாட்ஸ்னு சொல்லுவாங்க. அதே சோவியத் யூனியன் அல்லது இப்போ ரஷ்யாவாக இருக்கிற நாட்டில் இருந்து விண்வெளி சென்றால் அவங்களை காஸ்மோநாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ விண்கலம்னா என்னன்னு பார்ப்போம். விண்கலம் என்பது விண்வெளி வழியாக மக்களை கொண்டு செல்லும் வாகனம்ங்க. இது ஏவு வாகனம், அதாவது லான்ச் வெஹிக்கிள் மற்றும் ஸ்பேஸ் கிராஃப்ட் விண்கலம் ஆகியவற்றை உள்ளடக்கியதுங்க. இந்த விண்கலத்தின் பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகவல் தொடர்புக்கு, புவி கண்காணிப்பு, வானிலை ஆய்வு, விண்வெளி காலனித்துவம், கிரக ஆய்வு, மனிதர்கள் சரக்குகள் போக்குவரத்து போன்ற காரணங்களுக்காக பயன்படுத்துகிறாங்கங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் என்ற பெருமையை பெறுபவர் ரஷ்ய விஞ்ஞானி யூரி காக்ரினின். இவர் 1961 ஏப்ரல் 12 வோஸ்டாக் 1 விண்கலன் மூலயமா முதன் முதலா விண்வெளிக்கு பயணம் செய்தாருங்க. இவரோட பயண நேரம் பாத்தீங்கன்னா 1 மணி 48 நிமிடங்கள். இதற்கு அடுத்து அமெரிக்காவும் விண்கலன் தயாரித்து வெற்றிகரமாக விஞ்ஞானிகளை விண்வெளிக்கு அனுப்ப தொடங்கியது. அமெரிக்கா ஸ்பேஸ் ஷட்டல்ன்ற அவங்களோட விண்கலத்தை பயன்படுத்தி அவங்க விஞ்ஞானிகளை விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. இதை 1981 2011 வரைக்கும் உபயோகிச்சிருக்காங்க. 135 முறை பணி செஞ்சிருக்கு. ஆனால் இது 2011 நிறுத்தப்பட்டது. அதிக செலவு, பாதுகாப்பு பிரச்சனைகள், வாடிக்கையாளர்கள் குறைவு, இப்படி போன்ற காரணங்களால இது நிறுத்திட்டாங்க. ஆனால் ரஷ்யாவோட சோயஸ் விண்கலம் தான் வெற்றிகரமாக 1960 இன்று வரைக்கும் இருக்குங்க. இது ஒரு தொடர் விண்கலம்ங்க. 1960 இன்று வரை 140 விண்கலங்கள் செஞ்சிருக்காங்க. 1680 வெற்றிகரமான பயணங்களை இந்த விண்கலம் மேற்கொண்டிருக்கு. அதுவும் 2011 அப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு செல்லும் ஒரே விண்கலம் ரஷ்யாவின் சோயஸ் விண்கலம் தாங்க. இதில் 3 விஞ்ஞானிகள் செல்ல முடியும். இந்த விண்கலத்தை பயன்படுத்தி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு செல்ல ஒரு இருக்கைக்கு கட்டணம் எவ்வளோன்னு உங்களால் யோகிக்க முடியுதா? 2018 கிட்டத்தட்ட 81 மில்லியன் US டாலருங்க. இது ரொம்ப அதிகமாக நமக்கு தெரிஞ்சாலும் அமெரிக்கா கூட இதை தாங்க உபயோகிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்பேஸ் ஷட்டலில் ஒரு இருக்கையின் செலவு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 214 மில்லியன் டாலராக இருந்திருக்கு. அதனால தான் அதை நிறுத்திட்டு இவங்க ரஷ்ய விண்கலத்தையே பயன்படுத்துகிறாங்க. ஸோ விண்வெளினா நாசான்ற பெயர் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இந்த துறையில் ரஷ்யா தான் இன்னும் நம்பர் 1 இருக்காங்கங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நம் உலகை பற்றி, நம் பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.